எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் உமாபதி இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சார், ஓ பன்னீர்செல்வத்தை பாஜக புறக்கணிக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாம் டிவில டிபேட் எல்லாம் நம்ம பாத்துட்டு இருந்தோம். இப்போ நள்ளிரவுல பாஜக மூத்த தலைவர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கி இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, ஓபிஎஸ்ஏ வந்து பாஜக புறக்கணிக்குது அப்படின்றது யார் சொன்னாங்கன்னு தெரியல. ஆரம்பம் முதல்ல வந்து ஓபிஎஸ் வந்து எப்போது அதிமுகவிலிருந்து தூக்கி எறியப்பட்டாரோ, அவருடைய அதிகாரங்கள் போச்சு, அவருக்கான ஆதரவாளர்கள் இல்லை அப்படின்ற மாதிரி ஆச்சோ, அப்புறமே வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய ஒரிஜினல் முதலாளிகள்கிட்ட போய் அடைக்கலம் ஆயிட்டாரு. இருந்தாலும் அவர்கள் வந்து வேறு வியாபாரத்துல பிஸியா இருந்ததுனால இவரை உட்கார சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், உட்கார சொல்லணும்னா எல்லாம் நிக்க வச்சிருப்ப. ஒரு கடை இருக்கு, ஒரு ஓனரை பார்க்க போறீங்க, போகும்போது பயங்கர பிஸியா ஒரு 100 பேர் துணி எடுத்துட்டு இருக்காங்க. கல்லாக பிஸியா இருக்கும்போது ஒரு தெரிஞ்சவரே பார்க்க போனா உடனே அவரே வெளியில நின்றுடணும், சரி அவர் ஃப்ரீ ஆகட்டும் பாத்துக்கலான்னு. இல்ல, இவர் அவசரத்துக்கு போய் பார்த்தா அவர் என்ன பண்ணுவாருன்னா இவரை கண்டுக்கவே மாட்டாரு, அவர் வியாபாரத்தை பார்த்துட்டு இருப்பாரு. கூட்டம்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் அப்பா எப்படி இருக்கு, எப்ப வந்தா, நான் வந்து ஒரு மணி நேரம் ஆச்சுங்க உங்களை பார்த்து. அந்த மாதிரியான ஒரு கதை தான். இவர் ஏற்கனவே போய் அங்கதான் நிக்கிறாரு, உங்க முதலாளிகிட்ட நின்றுட்டே இருக்காரு. இப்போ அவர்கள் வேற வட மாநில வேலைகள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா அவர் நின்றுட்டு இருக்காரு, அப்படியே அங்கேதான் இங்கேதான் நிப்பாருன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா கூப்பிட்டுருக்காங்க, சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்கன்னா பார்த்துட்டு வர. ஓபிஎஸ் வந்து அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம், ஏன்னா அந்த ஆட்சி நடந்தது இல்லையா, அந்த ஆட்சிக்கு பிறகு அவர் வந்து ஆட்சியில் இருக்கும் போதே அவர்களுடைய ஆதரவோட நான் வந்து எப்பவுமே உங்களுக்கு ஆதரவா இருப்பேன்ற மாதிரி தான் அவர் செயல்பட்டு வந்தாரு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா அவர் அன்றும் இன்றும் என்றும் அந்த அவருடைய அரசியல் வாழ்க்கையில என்றைக்கும் பாஜகவை விட்டோ மோடிஜி அமித்ஷாஜியை விட்டோ அவர் என்னைக்கு பிரிய மாட்டார்ன்றது நீங்க இப்ப கூட எழுதி வச்சு. சார், இப்போ ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரன் அவர்களும் பாஜக கூட்டணியில இருக்கிறதால எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுடைய வாக்கு வங்கிக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா? அதிமுகவே இல்லைன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க அதிமுகவுக்கு பாதிப்பு வருமானு கேக்குறீங்க. இப்ப அவரோட பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரட்டை இலை சின்னத்தை பிடுங்கி ஓபிஎஸ் கையில கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை மிரட்டி என்ன வழக்கு போட்டுருவோம், இடி இருக்கவங்க கையில எல்லாமே இருக்கு, ஏதாவது பண்ணிடுவோம், ஒழுங்கா இந்த பக்கம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ்ஐ தனிமரமாக்குவது தான் தற்போதைய திட்டமாக இருக்குது. ஒண்ணு வந்து பிஜேபியில வந்து சேர்ந்துடணும், கூட்டணி சேர்ந்தே ஆகணும், வேற எந்த பேச்சுக்குமே இடம் கிடையாது. அப்படி சேரவில்லை என்றால் இரட்டை இலை பறித்த அனாதையாக அவரை விட்டு விட்டு மீதி உள்ள தலைவர்களை மிரட்டி இந்த பக்கம் சேர்த்து இதுதான் உண்மையான அதிமுக அப்படின்னு காட்டுறதுக்கான வேலைகள் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது ஜரூராக. அதற்கு பயந்தோ பணிந்தோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இவர் அங்கு போயே ஆக வேண்டும் இபிஎஸ் அப்படின்றது, அவர்களை எப்படி வந்துருவாரு அப்படின்ற மாதிரி, இல்லைன்னா இரட்டை இலையை பறித்து கொண்டு அவரை வந்து கட்சி வந்து அவர்கிட்ட வந்து பிடுங்கி மூத்த தலைவர் ஒரு 4 பேரை இந்த பக்கம் யாராவது 4 பேரை சேர்த்து விட்டு இவர்கள் தான் மூத்த தலைவர், இவர்கள் தான் வந்து அதிமுக ஓபிஎஸ் அதோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி விட்டு தினகரனையும் சேர்த்து எல்லாமே இருக்காங்க பாருங்க. அதிமுக இருக்காரு, ஓபிஎஸ் இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிச்சு, ஓபிஎஸ் இருக்காரு, தினகரன் இருக்காரு, எல்லாரும் இந்த பக்கம் தான், மூத்த தலைவர்லாம் இந்த பக்கம் தான் இருக்காங்க, அம்மா மின்னல் வாங்க அப்படின்ற மாதிரி ஆண்டையை முடிச்சிருவாங்க. சார், எதுக்காக இத்தனை நாள் காத்திருக்க வச்சு ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் கூடயும் பேச்சுவார்த்தை அம்மா நடத்துறாங்க, டபுள் கேம் என்ன தான்மா, இந்த காரணம்? பக்கம் ஒரு ஸ்டாண்ட் பை தான்மா. இப்ப ஒரு கார்ல ஸ்டெப்னி டயர் இருக்குன்னா எதுக்கு இருக்கு? இப்போ அது அதை 4 டயர் 1 டயர் எக்ஸ்ட்ரா இருக்குன்றக்கா அதையும் சேர்த்தா ஓட்ட முடியும், அது மாட்டின இடத்துல அப்படியே இருக்கும் அவசரத்துக்கு. இந்த டயர் பஞ்சர் ஆனால் தானே அந்த டயர் எடுக்க முடியும், மேக்ஸிமம் இந்த டயரை வச்சு ஓட்டிடலாம். இது ஏதாவது பிரச்சனை சிக்கல்னு பண்ணுச்சுன்னா இந்த டயரை தூக்கிட்டு ஸ்டெப்னி டயர் போடுவாங்க. இப்போ ஸ்டெப்னி டயரை தூக்கி எப்படி எரிய முடியும்? அவசரத்துக்கு ஏதாவது ஹைவேல போயிட்டு இருக்கும்போது பஞ்சர் ஆச்சுன்னா எங்க போய் பஞ்சர் காரணம் தெரியும். அந்த மாதிரி எப்பவுமே இது பாஜகவுக்கு அதிமுக என்கிற ஸ்டெப்னி டயர் தான் ஓபிஎஸ். இப்போ வந்து அதை பார்த்துட்டே இருப்பாங்க, இபிஎஸ் அதுக்கு ஒத்து வரல அப்படின்னா அந்த டயரை கழட்டிட்டு இந்த இதை மாட்டிட்டு அதை கொண்டு பஞ்சர் கடையில கொடுத்துருவாங்க. திருப்பி டயர் திருப்பி சரியாகும்னா பஞ்சர் வச்சு திருப்பி சட்னியாக மாட்டுவாங்க, அதுக்கு அந்த டயர் ஒத்து வரலன்னா தூக்கி போட்டு புது டயர். ஸோ இதுதான் கணக்கு. சார், இப்போ ஓபிஎஸ் தரப்புல இருந்து 15 தொகுதிகள் கேட்டு பட்டியல் கொடுத்திருக்கு, அதுதான் செய்தி வந்திருக்கு. எத்தனை தொகுதிகள் ஓபிஎஸ் அவர்களுக்கு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு? முதல்ல வந்து என்னன்னு ஒண்ணு தெரிஞ்சுங்க, இது கூட்டணி பேச்சுவார்த்தை 15 கேக்குறா 20 கேக்குறான்னு இல்ல, சரியா? இப்ப நீங்க வந்து ஒரு கல்யாண வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம சொந்தங்கள், உங்க சொந்தங்கள் சரி எங்க சொந்தங்கள், நம்ம எல்லாம் தமிழ்நாடு தான், இங்க தமிழ்நாடு தானே என்ன, இப்ப ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னு வச்சுக்கங்களேன், ஒரு சொந்தக்காரங்க அப்படின்னா உணவு வந்து அதிகமாயிடும் சில நேரத்துல. சில ஒரு விசேஷ வீட்டுக்கு போவோம் பாத்தீங்களா, வீடு கிரக பிரவேசம், அத்தை வீடு மாமா வீடு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் தான்,
போகும்போது என்ன ஆகுனா, நிறைய மிஞ்சினோடனே அந்த அத்தையும் மாமா என்ன பண்ணாங்கன்னா, நீ ஒரு கேரியர்ல கொண்டு போயிருங்க, நீங்க வீட்டுல போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி க்ளோஸ் ரிலேஷனுக்கெல்லாம் கொடுத்து விடுவாங்க. அது எல்லாம் பல வீடுகளில் நம்ம பார்த்துருக்கலாம் ஏன்னா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அது போக மிஞ்சுறது வந்து தான தர்மமா போடுவாங்க சரியா. அந்த மாதிரி வந்து பாஜகவை பொறுத்த அளவுக்கு முதல்ல தான தர்மம், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சீட்டு. ஏன்னா அவங்கள்ட்ட நிற்பதற்கு ஆள் இல்லை புரியுதா. அவங்க ஒரு செட்டிங்ஸ் போடுவாங்க, இந்த இவருக்கு 2 கொடுக்கலாம் அவருக்கு 1 கொடுக்கலான்றது போக, அவங்களுக்கு 20-18க்கு மேலே ஆள் கிடையாது. மீதி இவர் அதை கேட்கிறாரு இதை கேட்கிறாருன்னா அவங்களுக்கு எது மிஞ்சுதோ அதை தூக்கி பேசி கொடுப்பாங்க. இந்த தூக்குவாளியை கொண்டு போய் நைட்டு சாப்பிடுங்க, இவர் கேட்கறதெல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இவர் 15 கேட்கிறாருன்னு வச்சுக்கங்களேன், மீதி 4 வருதோ 5 வருதோ இல்லை 20 கூட மிஞ்சலாம் நிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல். அப்போ ஓபிஎஸ் தலையெல்லாம் கட்டி விட்டுலாம் புரியுதா. அந்த மாதிரி கணக்கு தான் பிஜேபி கணக்கே தவிர, நீங்க கூட்டணியில இவர் இருக்காரு, இவர் ஒரு கட்சி, இவருக்கு இவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க, இவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க, இவருக்கு இத்தனை சீட்டு கேட்கிறாரு கொடுத்தாங்கன்னா கிடையாது. இப்ப ஓபிஎஸ் என்கிற ஸ்டெப்னி டயரத்துக்கு மாட்ட போறாங்க, அது எத்தனை கிலோமீட்டர் போகுன்றது, அது சீட்டு பிரிச்சு கொடுத்துருக்கு. சார், ஓபிஎஸ் அவர்கள் நேற்று வரைக்கும் இரட்டை இலையில தான் போட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய பேச்சை சாதாரணமா கடந்து போயிட முடியுமா, இல்ல வேற எதுவும் வேலை இல்ல பின்னணியில எப்படி, நடக்குது? அதாவது இப்ப நீங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கட்சியும் கிடையாது, பொதுக்குழுவிலையும் உங்களை வந்து நீங்க தோத்துட்டீங்க, செயற்குழுவிலையும் உங்களை தூக்கி போட்டாங்க, உங்க பதவியும் புடிங்கி விட்டாங்க, அப்புறம் எலெக்ஷன் கமிஷனும் உங்களுக்கு ரெட்டலை இல்லைன்னு சொல்லிடுச்சு, கோர்ட்டும் சொல்லிடுச்சு, அதுக்கப்புறமும் ரெட்டலை எனக்கு தான் அப்படின்னா, இப்ப கரை வேட்டி கூட கட்டக்கூடாதுன்றாங்க. அந்த அளவுக்கு இன்னும் போல அடுத்து எடப்பாடி வந்து அதான் அவர் பிளான் பண்ணி வச்சுக்காருன்னா, கரை வேட்டி கூட அவரை கட்டக்கூடாதுன்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது ரெட்டலை நான் என் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப யாரோ சொல்லி விட்டுருப்பாங்க நான் புரியுதா. மேல இருந்து ரெட்டலை உங்களுக்கு தாங்க, நீங்க போங்க பாத்துக்கலாங்க, நீங்க உங்க தான் சொல்லுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி மேல வந்து அவருக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, உத்தரவாதம் கொடுத்ததுனால தானே அவர் சொல்றாரு. ஒரு கையில கட்சி கிடையாது, தொண்டர்கள் கிடையாது, எதுவுமே இல்லாத நிலையில ஒரு 4 பேர் இருக்காங்க கூட சரியா. அந்த நிலையில வந்து என்ன பண்றாருன்னா, ரெட்டலை எனக்கு தான் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்றாரு அப்படின்னா, அப்ப இவருக்கு கொடுக்க போறாங்கன்றத நீங்க. சார், சமீபத்துல ஒரு அதிமுக பிரமுகர் கூட தேர்தல் ஆணையத்துல முறையிட்டு இருந்தாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை கொடுக்க கூடாது அப்படின்னு. அது தொடர்பாக விளக்கம் கேட்டு கூட தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி இருந்தது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இது அல்ல நார்மலா இது எப்படி நடக்குதா இல்ல? புரிஞ்சுக்கிறதுனா, ரெட்டலை ஆதாயப்பட போறாங்கன்னு புரிஞ்சுக்கணும் புரியுது அவருக்கு. ஏன்னா ஒரு ஒரு தனிநபர் அது கட்சியில இருக்க வந்து ஒரு லெட்டர் போட்டா உடனே வந்து எலெக்ஷன் கமிஷன், அப்ப நம்ம ஒரு லெட்டர் போட வேண்டியதான். இது மோடி வந்து தாமரையை பயன்படுத்தக்கூடாது, முக ஸ்டாலின் வந்து சூரியனை பயன்படுத்தக்கூடாது, யாராவது கட்சிக்காரன் லெட்டர் போட்டால் உடனே அந்த சின்னத்தை பிடிக்கிறீங்களா நீங்க. ஆனா இதெல்லாம் வந்து கேலி கூத்தா இருக்கு. இதை வந்து அதுதான் ரெட்டலையை பறிப்பதற்கு இவர்கள் திட்டம் போடுகிறார்ன்றது இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஓபிஎஸ் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு இரட்டையிலே வந்து விடும் அப்படின்றது. காரணம் என்னன்னா, அவருடைய முதலாளிகள் சொல்லியிருக்காங்க, அப்பா நீங்க போப்பா அவனுக்கு தான்ப்பா, புரியுதா உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான். சார், ஓபிஎஸ் இந்த அளவுக்கு நம்பிக்கையோட சொல்லிட்டே இருக்காரு, ஒருவேளை பாஜக ஏதோ நம்பிக்கை கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பாஜக நினைச்சா ஓபிஎஸ் இரட்டை இலை கிடைக்குமா? இது எளிமையா, எல்லா வீட்டும் கிராமத்துல சிட்டியில எல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சாதாரண நடைமுறை உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு வந்து சிட்டியில படிச்சுட்டு இருக்கு சென்னையில, அவங்க ஊர் மதுரை பக்கத்துல ஒரு கிராமம். உடனே அவர் என்ன பண்றாரு, அவர் சம்மந்தி கொடுத்து சொல்றாரு, என் பொண்ணு உனக்கு தான் படிச்சு முடிச்சவன உன் பையனுக்கு தான் கட்டி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்க. இதை வந்து நம்பி அவர் இருந்தாருன்னா அவர் நாசம் தான் சரியா. ஏன்னா அந்த பொண்ணோ அந்த பையனோ அவங்க தான் முடிவு பண்ணணும் இந்த பண்ணையோ அந்த பையனையோ கட்டலாமான்னு. அது இன்னும் 4 வருஷம் அந்த பொண்ணு படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம், அந்த பையன் படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன முடிவு பண்றான்னு அவனுக்கே தெரியாது. ஆனா இவங்களுக்குள்ள வீட்டுல பேசிக்கிறாங்க புரியுதா. அந்த மாதிரி தான் எளிமையா நீங்க புரிஞ்சுக்கிட்டா இப்படிதான். அங்கே அவங்க முதலாளி சொல்லி விட்டுருக்காரு, பொண்ணு விட்ட மாமா சொல்லி விட்டுருக்காரு, பொண்ணு உனக்கு தான். அதனால இவர் வந்து அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு, என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஓபிஎஸ் சொல்லிட்டு இருக்காரு புரியுதா. இதுதானே தவிர, ஆனா ரியல் லைஃப்ல என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம எலெக்ஷன் டைம்ல பொறுத்து தான் பார்ப்போம். இவர்கள் ஏமாற்றி, அதாவது நீதிமன்றம் சொல்லுது, என்ன சொல்லிடுச்சு, எலெக்ஷன் கமிஷன் சொல்லிடுச்சு ரெட்டலை யாருக்கு, இபிஎஸ்க்கு அப்படின்னு சொல்லி. இபிஎஸ்க்கு தான் ஏன் சொல்லுது, அவர் ஒரு கூட்டத்தை நடத்துறாரு, அந்த கூட்டத்துல உள்ளவர்கள் எல்லாம் வந்து இவரை வந்து அங்கீகரிக்கிறாங்க, அதனால சொல்றாங்க. ஸோ அதை மீறி வந்து யாரோ ஒருத்தர் வந்து திண்டுக்கல்ல இருந்தும் வத்தலக்குண்ட்ல இருந்தும் ஒரு லெட்டர் டெல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு போடுவாங்கன்னா, எல்லா வேலையும் விட்டுட்டு இவங்க வந்து பதில் கேட்டு விளக்கம் கேட்டு இவர்கிட்ட அனுப்புவாங்க. இதெல்லாம் காமெடியா தெரியலையா பாக்குறதுக்கு. ஸோ வந்து அப்ப இதை பறிக்க போகிறார்கள் என்று புரியுதா உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் கிட்னி எடுக்க கூப்பிடுறாங்கன்னு அர்த்தம். ஒரு சின்ன பையன் கூப்பிடுறானாலே கிட்னி எடுக்க தான் கூப்பிடுறான் அப்படின்ற மாதிரி தான்.
அதை இப்படிதான் புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட போகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்துல பாஜக கூட பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கிட்டாங்க. ஏறக்குறைய பாமக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் எல்லாம் கிடைக்குது. இதை எப்படி இல்லை பாக்குறீங்க போய்தான், இது? இல்லை எப்படி பாக்குறது இல்லை, போய்தான் ஆகணும். நீங்க எந்த சிறிய கட்சியா இருந்தாலும் அவர்கள் மிரட்டலுக்கு பணிஞ்சே ஆகணும். அதாவது வந்து நேற்று வரையும் பிரேமலதா எங்கிட்ட அவரும் பேசுறாரு அவரும் பேசுறாருன்னு பிரேமலதா சட்டத்தையே காணும். ஏன்னா அங்கிருந்து வரக்கூடிய மிரட்டல் என்னம்மா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க, அங்க பேசுறேன் இங்க பேசுறேன், ஒழுங்கா கட்சியை கலைச்சிட்டு வந்து இங்க சேருங்க. ஐயோ நாங்க கட்சியை கலைக்க சொல்றீங்க, இல்லைன்னா 3 சீட்டு கேளுங்க, ஏதாவது 4 சீட்டு கேளுங்க, 2 சீட்டு தருவோம் வாங்கிட்டு ஒழுங்கா ஆகணும்னா நாங்களும் மரியாதை கொடுத்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். யாருமே கதவை திறந்து வச்சோம் ஜன்னலை திறந்து வச்சோம் வரலன்னா என்ன இருக்கும், பிடிச்சி உள்ள போக ஜெயிலுக்கு போகணுமா அப்படின்னு இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த மண்டபம் போயிடுச்சு. அதே மாதிரி அன்புமணி அவரையும் கூப்பிட்டுருப்பாங்க, என்னங்க ஏடிஎம்கேயோட பேசுறீங்க பேசிட்டு இருக்கீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேறு சில மிரட்டல் எல்லாம் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அலறிடுச்சு. ஆனா இந்த சிறிய திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு இல்லையா, கம்யூனிஸ்ட் கட்சி எக்காரணத்தை கொண்டும் எக்காலத்திலும் முக்காலத்திலும் அவர்கள் வந்து பிஜேபிக்கு போக முடியாது. இது வந்து அவர்களுடைய அந்த கட்சியோட கொள்கை. அதே மாதிரி காங்கிரஸ் போக முடியுமா பிஜேபி போகுமா, போகாது. திமுக போகுமா, போகாது. திமுக தலைவர் தான் கூட்டணி இருக்கு, திருமாவளவனும் போக மாட்டாரு. அப்ப இவங்க எல்லாம் செட் ஆயிட்டாங்க. மீதி உள்ள ஆட்கள்லாம் பணத்துக்கோ பதவிக்கோ எதுக்கோ எங்க வேணாலும் போகக்கூடிய ஆட்கள். இதுல எடப்பாடியார் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்தாரு. சரி ஸ்ட்ராங்கா அவர் வந்து என்ன பிரச்சனை, இலையை பிடிங்கிட்டு அவரை தனியா விட்டுருவோம் அப்படின்ற ஒரு திட்டத்துல அவர்கள் இருக்காரு. அது விரைவில் நடக்கத்தான் போகுது. ஓபிஎஸ்க்கு வந்து இலை போயிடும். இதுதான் ஓபிஎஸ் கூட 5 பேர் இருக்காங்களோ 10 பேர் இருக்காங்களோ ஒரு 4 பேரை மிரட்டி மோடி எங்கள் டேடி அதுன்னு சொன்ன ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. ஒரு 4 பேர் கிட்ட இந்த இவர்லாம் முன்னாள் அமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து வாங்கி எலெக்ஷன் கமிஷனை குடிச்சு, இங்க 10 பேர் சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க அங்க இருக்காங்க, அப்ப அது செல்லாது இதுதான் செல்லும், இவர் தான் உண்மையான தலைவர், அவர் முதலமைச்சர் இவர் தான் இருந்திருக்காரு, இவர் அவருக்கு முன்னே ஜெயலலிதா இருந்த போதே இருந்திருக்காரு, அதற்கப்புறம் துணை முதல்வராக இருந்திருக்காருன்னு சொல்லி அங்க டெல்லியில புரியாதவர்கள்ட்ட சொல்லி ஒரு ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி காலி பண்ணி. திமுக கூட்டணி கட்சிகளை தவிர்த்து மற்ற இருக்கிற எல்லா பெரிய கட்சிகளையும் பாஜக கூட்டணியில இணைக்கிறாங்க அப்படின்னா இதை எப்படி சார் பாக்குறது? எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வந்து பின்னாடி தள்ளிட்டு இரண்டாவது இடத்துக்கு பாஜக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது இதுதான் அவங்களுடைய டார்கெட், மெயின் மெயின் பிளானே அஜெண்டாவே அதுதான். அதாவது தமிழ்நாட்டில் ஒன்று அதிமுக ஆட்சியில் இருக்கலாம் இல்லை திமுக ஆட்சியில் இருக்கலாம், யார் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ எதிராக இருக்கக்கூடிய கட்சியை அழித்து விட்டு எந்த ஆயுதத்தை வேண்டுமென்றாலும் பயன்படுத்தி, ஒன்று ஈடியை பயன்படுத்தியோ ஜாடியை பயன்படுத்தியோ ஏதோ ஒன்று பண்ணி ரெண்டாவதாக இருக்கிறவங்களை காலி பண்ணி அவர்களை உடைத்து. ஏற்கனவே மகாராஷ்டிராவில் சிவசேனா என்கிற மிகப்பெரிய கட்சி, ஏன்னா அந்த மண்ணோட கட்சி, பால் தாக்கரே இருக்க வரைக்கும் பாஜகவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உள்ள காலையே வைக்க முடியாது அவர்கள் தயவு இல்லாம. அப்படி இருந்த கட்சியை உடைச்சு ஒன்றும் இல்லாம கட்சி பேரையே பறித்து விட்டாரு இல்லையா, கட்சி பேரையே பறித்து விட்டு அந்த கட்சியை ரெண்டாக்கி விட்டு ஒரிஜினல் சிவசேனாவே இவங்க தான் சொல்லி டம்மி பீஸ்களை வச்சு ஆட்சி நடத்தலையா. இதே மாதிரிதான் எல்லா இடத்துலையும் அவர்கள் செய்வார், புரியுதா? அதே மாதிரி நீ வந்து மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு, அதை கலைத்து விட்டு ஏன்னா 1.5 வருஷம் கூட ஆளை ஆட்சி செய்ய விடாமல் அதில் இருக்கிற விலைக்கு வாங்கி இந்த பக்கம் கொண்டு வந்து பாஜக ஆட்சி. எல்லா இடத்துலையும் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய எல்லா இடத்துலையும் சீட்டிங் ஆட்சி தான் நடக்குதே தவிர ஒரிஜினலாக அவர்கள் ஜெயிட்டு மக்களுடைய ஆதரவோட வெற்றி பெற்றதா செலுத்துறாங்க. அதைத்தான் இப்ப தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல செய்யும். சார், இப்போ சமத்துவ மக்கள் கட்சியை வந்து பாஜக கூட சரத்குமார் இணைச்சிருக்காரு, இதை எப்படி பாக்குறீங்க சார்? இணைச்சிருக்காரா வித்துட்டாராமா, வித்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன், அப்படிதான் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா திடீர்னு அவர் 1 மணிக்கு வந்து திடீர்னு கனவுல வந்ததா இல்ல நேர்ல ஏதாவது யாராவது சொன்னாங்களான்னு தெரியல, திடீர்னு திடுத்துன்னு திடுக்குன்னு முடிச்சிருக்காரு. பக்கத்துல ஒய்ஃப் படுத்திருந்திருக்காங்க, அவர் எழுப்பியிருக்காங்க அவங்க தூக்க கழகத்துல ஏதோ சொல்லியிருக்காருன்னு சரிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. காலையில இருந்து குடிச்சு குடிச்சு நேரம் வந்து நல்ல அமௌண்ட் வித்துட்டதா சொல்றாங்க. ஸோ ஒரு அமௌண்ட் தேடிச்சு அப்படின்னா கட்சியை நடத்தி அதுக்கு வாடகை கொடுத்து அது ஒரு வேலைக்கு ஆளை போட்டு கூட்டு கழுவுறதுக்கு சம்பளம் கரண்ட் பில்லு இப்படி ஏகப்பட்ட செலவு இருக்கு. இப்போ உங்களை வித்துட்டோம்னு வைங்களேன், புரியுது அவங்களுக்கு? சில பேர் 2 வீடு 3 வீடு வச்சிருப்பாங்க, சரி ஒரு வீடை அது மெயின்டைன் பண்ண முடியல, வாடகை என்ன 10,000 ரூபா வருது, அதை வித்தா ஒரு 1 கோடி ரூபாய்க்கு போகும், போய் வித்துருவாங்க எதுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இவருக்கு இப்போ தேவைகள் இருக்கலாம் அது இருக்கலாம், அவர் கொண்டு போய் டோட்டலாக வித்துட்டாங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, நம்ம சொல்லல. கட்சிக்காரங்க அண்ணன் எங்கிட்ட விற்கும் போது ஒரு வாரத்தை எங்கிட்ட சொல்லாமல் வித்துட்டாரு அப்படின்றது தான் அவங்க வருத்தம். ஸோ அந்த மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு, எந்த என் பற்றி வர எல்லா விமர்சனத்தையும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்குவேன், அதை பொழுதுபோக்காக பார்ப்பேன் அப்படின்னா. அது ஒரு ஒரு காமெடி கட்சி, அது போனால் என்ன போகல என்ன, அவர் 1,500 கோடிக்கு மேலே வாங்கியிருக்காராம் இது வரைக்கும்,
அப்புறம் அதை பத்தி பேசி என்ன பண்ணுது? ஸோ அதனால அதை பத்தி பேசுவதில் அர்த்தமும் இல்லை. அவருக்கு ஒரு அமௌண்ட் தேடிருக்கு அவ்வளோதான். கட்சி எடுத்ததுக்கு அவருக்கு ஒரு ரேட்டு, ஒரு நாள் கட்சி நடத்தினதுக்கு ஒரு நல்ல ரேட் வரும்போது நம்ம கொடுக்கறது தான். இப்போ நம்மளே செகண்ட் ஹேண்ட் டூ வீலர் வச்சுருக்கோம், புது வண்டி வாங்கலாம்னு பார்த்துட்டே இருப்போம். சரி, ஒரு 25,000 ரூபாய்க்கு மேலே போகாதுன்னு நினச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா எவனா 40,000 ரூபாய் கேட்டான். காலையில் வாங்கினு புக்கை கொடுத்து வண்டியை கொடுக்கலாம் சொல்லி அதை கொடுத்து புது வண்டி வாங்கிட்டு போயிடுவோம். ஸோ சராசரி மனிதர்கள் நினைக்கிறது தான் அவர் நினச்சிக்காரு. அவர் கட்சி வச்சிருக்காரு, டக்குன்னு கொண்டு போய் நல்ல ரேட் வந்தோடனே டக்குன்னு. நான் அவருக்கு ஒன்றும் செல்வாக்கு இல்லை. அவர் எத்தனை தொகுதியில் தனியாக நின்று ஜெயிச்சாரு, எத்தனை இதானே எல்லாம் கூட்டணியில் ஏதாவது நடிகர்ன்றதுக்காக சீட்டு கொடுத்தாங்க, அதில் ஜெயிச்சதா இருந்தவர் அவர் வந்து தனிப்பட்ட செல்வாக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு 1,500 ஓட்டு தேர்வில் பிஜேபியில் அவர்களுக்கு, அதுக்காக சரி வர்ற 500,000 கூட. ஏன்னா நோட்டா கீழே இருந்து கஷ்டப்பட்டது அவங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்காங்க நோட்டாக்கு மேலே வர முடியாமல். ஒரு 500 ஓட்டு கூட வாங்க முடியாமல் எத்தனை இடத்துல நோட்டாக்கு கீழே போயிருக்காங்க, அதெல்லாம் மறக்க முடியுமா? அப்போ ஒவ்வொரு 500 ஓட்டு முக்கியம் அப்படின்றது பிஜேபிக்கு தெரியும். இதுதான் அதனால ஒரு 1,500 ஓட்டு உள்ள ஒருத்தர் வந்தால் கூட டக்குன்னு ஒரு அமௌண்ட்டை குடிச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஏன்னா கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அதிமுகவுக்கு திமுகவில் இருக்கவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியாது. ஏன்னா நின்ன இடத்துல அப்புறம் தோத்தா கூட 75,000 1,00,000 ஓட்டு வந்துடும். அவங்க 500 ஓட்டு வாங்கி எத்தனை வருஷமா கட்சி நடந்தாங்க, அதனால அவங்க வந்து 1,500 ஓட்டு கூட அவங்களுக்கு முக்கியம், அதனால வாங்கிட்டு. சார், உங்க நேரத்துக்கும் பகிர்வுகளுக்கும் மிக்க நன்றி. நன்றிமா.